வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினமும் ஒரு தகவலில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு வகைகள். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பருப்பு பயிர் வகைகள் புரத சத்துக்களை கொண்டவை. அவற்றில் கொழுப்பும் குறைவாகவே இருக்கும். பிற புரத சத்து உணவுகளை ஒப்பிடும்போது இவை மலிவானவை. நீண்ட காலத்திற்கு சேமித்தும் வைத்து கொள்ளலாம். ஒரு கப் சமைத்த பயிர் 18 கிராம் புரத சத்தை கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா பொருட்கள். சோயாபீன்ஸ் மற்றும் சோயா பொருட்களில் புரத சத்து நிறைந்திருப்பதால் அவை தசை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு சோயா சிறந்த தேர்வான அமைகிறது. சோயாபீன்ஸ் உடலுக்கு புரதம் வழங்குவதோடு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. ஆனால் பதப்படுத்தப்பட்ட சோயா பொருட்களை தவிர்ப்பது நல்லது. 100 கிராம் சோயாபீன்ஸ் 36 கிராம் புரதத்தை அளிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மற்றும் ஜாப் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை வேறொரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.